கேஸ் இந்த பாலத்துக்குள்ளால வந்து சோதால பேர் வாங்குறாங்க. இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஜெஃப்னா கோட்டை இருக்குல்ல, ஸோ அந்த கோட்டை பக்கத்தில் ஒரு பூங்கான் இருக்குது. ஸோ அதை நான் கோட்டை காட்டும் போதே காட்டியிருக்கலாம், பட் நான் காட்டிடல. ஸோ பக்கத்தில் இருக்க சாப்பாடு கடையும் காட்டினான். ஸோ இந்த இது காட்ட மறந்துட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பூங்கான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா காத்திருக்கு, இது உங்களுக்கு விலங்கு தெரியல. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பூங்கா மாதிரி, ஸோ ஒரு பார்க், ஒரு பார்க் மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் டென்ஷனாக இருக்கும்போது இல்லாட்டி ஏதாச்சும் கவலையாக இருக்கும்போது இல்லாட்டி உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாரோடையும் வந்து இங்கே என்ஜாய் பண்ணலாம். ஸோ இல்லை இருக்கிறதுக்கு கதிரை ஷேர் எல்லாமே போட்டு விட்டுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸோட பெம்பல் அடிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸோ நல்ல இடமா வந்து செஞ்சு விட்ருக்காங்க. ஒரு சூப்பரான இடம். ஸோ உங்களுக்கு அண்டைக்கு காட்டணும்னு நினச்சேன், பட் என்னால் காட்ட முடியலை. ஸோ இன்றைக்கு தான் காட்டுறோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா செம்ம காத்தடிக்கிறீங்க. ஸோ இதுதான் அந்த பார்க். ஸோ அந்த மரத்துக்குள்ளேலாம் இருக்கலாம். ஸோ அந்த மரத்துக்குள்ளே உட்காந்து நீங்கள் கதைக்கலாம். ஸோ அவங்க ஃபேமிலியோட வரலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் கடை, உங்களுக்கு சுண்டல் வேணும்னா சுண்டல். ஸோ பின்னாடி நேரத்தில் பார்த்தீங்கன்னா மார்னிங் நீங்கள் மார்னிங்கில் ஒரு பின்னேரம் போல் வந்தீங்கன்னா ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சுண்டல் கடை, அப்புறம் ஐஸ்கிரீம் கடை. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி டைம் போல் வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் கடை, அந்த ரோட்டுக்கு ஓரத்தில் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் கடை, அப்புறம் சுண்டல் கடை. ஸோ எல்லாமே போட்டிருப்பாங்க. மாங்காய் கடை, ஸோ எல்லாமே போட்டிருப்பாங்க. நீங்கள் வேண்டிய எல்லாமே டேஸ்ட் பண்ணி சாப்பிட்றலாம். சாப்பிட்டு நீங்கள் உங்களோட ஃபேமிலியோட இருந்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ அப்படி தான் அதுக்கு செஞ்சு வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் கடை தான் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா விடிய ஒரு மார்னிங் ஒரு 10 மணி, ஸோ அந்த டைம் தானே. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் கடை நினைக்குது. இதே ஒரு 4 மணி டைம் வந்தீங்கன்னா ஒரு உங்களுக்கு ஏற்ற மாதிரி இறால் வடை, ஸோ மாங்காய், ஸோ தண்ணி பாட்டில், ஸோ எல்லாமே இருக்கும். ஸோ எல்லாமே இருக்கும். நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே நீங்கள் வேலை பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பார்க் க்ளோஸ், இந்த இது க்ளோஸ் ஆகிட்டு இப்போ வீடியோ எடுக்கிறதுக்காண்டி பெர்மிஷன் கேட்டு வந்திருக்கேன். ஸோ அவங்க ஒரு 10 நிமிஷத்துக்கிட்டே மினக்கிழமை எடுத்துகிட்டு போங்க சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா என்ன போல் இருக்குது. ஸோ எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ தான் வந்து எடுத்துருக்கோம். ஸோ பாருங்க அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் குட்டி பிள்ளையில கொண்டாடுங்க. நீங்கள் ஃபேமிலியோட வரும்போது ஸோ உங்கள்கிட்ட கண்டிப்பாக ஒரு குட்டி பிள்ளைகள் இருக்குங்க. ஸோ அந்த குட்டி பிள்ளை விளாட்றதுக்காண்டி ஸோ பார்த்தீங்கன்னா சப்கேஸ், அப்புறம் ஏறு ஏணி, அப்புறம் அந்த ஆடுவாங்களே ஏறி மேலே ஆடுவாங்க. ஸோ அதுக்கு என்ன பேர் தெரியலை, ஸோ மறந்துட்டேன். ஸோ அது ஒரு பக்கம் இன்னொரு சைட்டில் இருப்பாங்க, இன்னொரு பக்கம் ஒன்று சின்ன பிள்ளை இருப்பாங்க. ஸோ ஏறி மேலே கீழே போகிறது. ஸோ அது வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி போகும். ஸோ அதுவும் கூட இங்கே இருக்குது. ஸோ என்ன எல்லாத்தையும் கூட ஸோ ரொம்ப முக்கியமான இடம் வந்து பாருங்கள், இந்த மரத்துக்குள்ள சேர்லாம் போட்டு விட்ருக்காங்க. ஸோ பாருங்கள் மரத்துக்குள்ள சேர்லாம் போட்டு விட்ருக்காங்க. ஸோ இருந்தே வழியாக கதைக்கலாம். ஸோ பாருங்கள் மரத்தை. ஸோ பாருங்க சின்ன பிள்ளைகள் விளாட்றதுக்கு நான் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பிள்ளைக்கு. ஸோ அங்கே அந்த ஒரு அண்ணா வேலை செஞ்சிட்ருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைகள் இந்த விளாட்றதுக்கு இதெல்லாம் செஞ்சுட்ருக்காங்க. ஸோ இதான் நான் சொல்கிறேன், அந்த ஏறி ஒரு பக்கம் இன்னொரு சைடு இருப்பாங்க, இன்னொரு ரைட்டுக்கு ஏற்ற மாதிரி ஏறி இறங்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்க்கேஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊஞ்சல் இருக்குது. ஸோ பாருங்க ஊஞ்சல்லாம் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு அப்புறம் இன்றைக்கு தான் வழியால் வந்திருக்கும். ஸோ சும்மா ஜாலியாக இருக்குது. சும்மா அந்த காற்று, ஸோ அந்த உப்பு காற்று தானே. ஸோ அந்த காற்றுக்கு சும்மா ஜாலியாக இருக்குது. ஸோ அது நிறைய நாளுக்கு அப்புறம் வழியால் வந்திருக்கும், ஒரு மாதத்துக்கு அப்புறம் வழியாக வந்திருக்கும். ஸோ அதுவும் இந்த மாதிரி காற்றோட்டமான ஒரு பார்க்கு வந்திருக்கு, சூப்பராக இருக்குது. ஸோ கைஸ் பாருங்கள், இங்கே நான் ஏற்கனவே 2-3 தடவை வந்திருக்கேன். ஸோ எங்கள் அம்மாவோட இருக்கட்டும், என் ஃப்ரெண்டோட இருக்கட்டும், ஸோ வெளிநாட்டாக்கள் ஃபேமிலி சொந்தக்காரர்களெலாம் நிறைய கற்று வந்திருக்கேன். ஸோ பாருங்கள் சின்ன பிள்ளைகள் வேறு இருக்குது, சர்க்கேஸ்லாம் வச்சுருக்காங்க. இப்போ அந்த ஊஞ்சலில் தான் நான் இருக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா செம்ம ஜாலியாக இருக்குது. இந்த ஊஞ்சலில் தான் நான் இருக்கேன். ஸோ இப்போ வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் நிறைய விளையாட்டு பொருட்கள் சின்ன பிள்ளைகள் விளையாட்டு நிறைய ஒன்று செய்வாங்க. இப்போ தான் லாக்டவுன் எடுத்திருக்காங்க. ஸோ லாக்டவுன் கொஞ்சம் அப்படி விட்டாங்கன்னா ஸோ நிறைய விளையாட்டு ஸோ நிறைய எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ இருக்கிறத விட நிறைய கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ விளாட்றதுக்கு, ஸோ சின்ன பிள்ளைகள் விளாட்றதுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ நிறைய பிள்ளைகள் வந்து ஸோ விளாட கஷ்டம் இல்லை. ஸோ அதனால் நிறைய செய்கிறாங்க போல் இருக்குது. ஸோ பாருங்க ஸோ அந்த ஊஞ்சலில் தான் இப்போ இருக்கேன். ஸோ ஊஞ்சலிருந்து ஆடலாம். ரைஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் புதுசாக செய்யணும் போல இருக்குது. இது என்னென்னு எனக்கு தெரியல. இதுவும் அந்த ஆடலாம் தான். ஸோ 2 பக்கம் வந்து ஆட்டி விடுவாங்க போல இருக்குது. ஸோ அது 2 பக்கம் ஆடும் போல இருக்குது. ஸோ அதுதான் இது. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கடற்கரை. ஸோ ஃபுல் கடல் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம காற்று இங்கே அடிச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அவ்வளோ நீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்துட்டான். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் அங்கே இருக்கும். ஸோ இங்கே தான் விளாட்டு முன்பக்கம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா முன்பக்கம் தான் அந்த விளாட்டு பொருள் அந்த எல்லாம் இருக்குது, விளாட்றதுக்கு இருக்குது. ஸோ பக்கத்தில் தான் கடையெல்லாம் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கடை ஒன்று இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கதிரை சேரெலாம் போட்டு விட்டுருப்பாங்க. ஸோ வீட்டுக்கு நீங்கள் போய் இருக்கலாம். ஸோ காத்தட்ட கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம். ஸோ இன்றைக்கி இது காட்டி இருக்கும்போது ஸோ உங்களோட வீட்டை நீங்கள் தனியாக இருக்கும்போது ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ஸோ அவரோட கூட இருக்கும்போது ஸோ இங்கே வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கலாம். தனியாக இருக்கும்போது ஸோ வரலாம். ஸோ டென்ஷனாக இருக்கும்போது இங்கே வந்தீங்கன்னா ஸோ செம்ம கூலாகிருவீங்க. ஸோ நிறைய நாள் கழிச்சு இன்றைக்கு வரப்படியே செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. ஸோ வேறு லெவலாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பாலம் ஒன்று இருக்குது. ஸோ அந்த பாலத்துக்கு கூட கூட்டிகிட்டு போகிறேன். ஸோ அதுவும் காட்டுறேன். ஸோ அதில் பார்த்து வீடியோ முடிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கிறது நீங்கள் வாங்க. ஸோ உங்கள் ஃபேமிலியோட வந்தீங்கன்னா நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஸோ வேறு லெவலாக நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஸோ நல்ல இடம். ஸோ மனசு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும், கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். ஸோ அதுக்கு நல்ல இடமா இருக்கும் இது. ஸோ இங்கே வாங்க. ஸோ 4 மணி அந்த டைம் போல் வந்தீங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே மன திருப்தியாக என்ஜாயாக ஃபன்னாக இருக்கலாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மேரோட. ஸோ வாங்க இப்போ அந்த பாலத்தை கிட்ட போய் அந்த பாலத்தை காட்டுறேன். ஸோ அதில் தான் இருந்து பார்த்து மீன் பிடிப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மீன் பிடிச்சிட்டு இருக்கேன். ஸோ அதையும் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே வாங்க போகலாம். இப்போ அந்த பாலத்தை கிட்ட தான் நிற்கிறோம். ஸோ பாருங்க இதான் அந்த பாலம். ஸோ இதால் நேராக போனீங்கன்னா நயினாதேவி கோவில் போகலாம். ஸோ நயினாதேவி கூட கொடியேறிட்டு ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பாலத்தை கட்டு தான் நிற்கிற பாருங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி வீடு மாதிரி தெரியும். ஸோ அதென்ன பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் வீடு கட்டி மாதிரி இருந்து. ஸோ அதுக்கு மீன் பிடிப்பாங்க எல்லாருமே. ஸோ வேறு லெவலாக இருக்கும் அந்த மீன் பிடிக்கிறதுக்கு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அதில் ஒரு ஆள் மீன் பிடிச்சிட்டு இருந்தார். பட் உங்களோட கண்ணுக்கு தெரியாது. ஸோ அங்கே பாருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஆள் மீன் பிடிச்சிட்டு இருப்பார் பாருங்க அந்த அதில். ஸோ அந்த அதில் ஒரு ஆள் மீன் பிடிச்சிட்டு இருக்காரு. வலை போட்டு மீன் பிடிக்கிறாரு பாருங்க. பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டால் தான் பஸ் எல்லாம் போகிறது. ஸோ இந்த ரோட்டால் நயினாதேவி கொடியேற்றபடியாக ஸோ பஸ் எல்லாம் இப்போ போகும். ஸோ நானும் போகணும் தான் கோயிலுக்கு. பட் இப்போ நம்ம போக டைம் இல்லை. ஸோ பார்ப்போம். ஸோ போகலாம். ஸோ இதை வேறுங்க. ஸோ கைஸ் இந்த பாலத்துக்குள்ள வந்து ஸோ அதால் தருவாங்க பாருங்க. பார்த்தீங்கன்னா அந்த பார்க்கை தாண்டி வர மெயின் ரோட் அந்த ரோட்டில் அந்த பாலம் இருக்குது. ஸோ இந்த பாலத்தில் தான் நிறைய வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க. ஸோ நிறைய பேர் என்ஜாய் பண்ணுவாங்க இந்த பாலத்தில் இருந்து. ஸோ அந்த பாலத்துக்கு நீங்கள் வந்து காற்று வாங்கலாம். ஸோ அந்த பார்க்கை தாண்டி வரும்போது தான் அந்த இருக்குது. ஸோ அந்த பார்க் அது பார்க்குன்னு சொல்லலாம். அவங்க பார்த்து தான் அது. ஸோ தாண்டி வரும்போது தான் இது இருக்குது. ஸோ பேர் மாஸ்க் போட்டு கதை கேட்டு பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் நடமாட்டம் கொஞ்சம் கூட. ஸோ அதனால் மாஸ்க் போட்டு தான் கட்டி பிடிச்சி அடிச்சு போடுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா மாஸ்க் போட்டு தெரியுங்க எல்லாம் சேஃப்டியாக. ஸோ அதை தாண்டி வரும்போது தான் இருக்குது. ஸோ இன்றைக்கு செம்ம என்ஜாயாக இருக்குது. ஸோ கல்யாண காலத்துக்கு வழியாக வந்திருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பார்க் இருக்குது. ஸோ அதை தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அங்கே வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த பார்க்குக்கு நீங்கள் மறக்காம வந்து என்ஜாய் பண்ணுங்க உங்களோட ஃபேமிலியோட. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணி விட்டுருங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் கூட வந்துக்கிட்டு இருக்கும். நான் கதைக்கிறது கூட கேட்குதான்னு தெரியாது. பட் நான் சொல்கிறேன். இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ண இருந்தீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் தர ஆதரவில் தான் ஆனால் அடுத்தடுத்த வீடியோ செய்ய ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காம நான் பண்ணுவீங்க நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது இந்த வீடியோ. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஸோ இப்போ வெளியாக இறங்கிட்டோம் இல்லை இனி ஒன்றா களத்தில் இறங்குவோம். ஸோ வெளியாக இறங்கி நீங்கள் ஒன்றாலும் நல்ல நல்ல வீடியோ உங்களுக்கு தரேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தந்துக்கிட்டு இருங்க. ஸோ நாளைக்கு முடிஞ்சிருக்கு நான் வழியெல்லாம் போய் வீடியோ தர ட்ரை பண்ணுவேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கு வெளியில் வந்துட்டு நிறைய நாளுக்கு அப்புறம் செம்ம ஹாப்பி. ஸோ ஒரு 2-3 வீடியோ கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் வெறும் மேலும் மேலும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணியிருக்கேன். ஓகே நாளைக்கு இன்னொரு வீடியோட சூப்பராக சந்திக்கலாம். ஓகே பாய்.